ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிடம் பார்த்தீங்கன்னா வீராண ஏரி இதோட ஸ்டார்ட் பாயிண்ட்டான காட்டுமன்னார் கோயில் அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ இருக்கும். ஸோ இங்கேருந்து இதோட என் பாயிண்ட் வரைக்கும் நியர்லி 16 கிலோமீட்டர் நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ போகிற வழியில் இந்த ஏரியோட ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம், எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் முக்கியமாக மழை டைமில் இது பார்க்க சூப்பராக இருக்குது, தண்ணி அவுட்ஃப்ளோவும் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வாட்டர் அவுட்ஃப்ளோ ஆகிற இடம் தெரியும், வீராண ஏரி அங்கே எழுதியிருக்கு. ஸோ அங்கே அலோவ் பண்ணலை ஆக்சுவலி. ஸோ அதனால தான் இங்கேருந்து எடுத்துகிட்ருக்கோம், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டுகெதர். ஸோ வீராண ஏரி நீர்த்தேக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து டேரெக்டாக போனால் சேத்தியா தோப்புன்னு ஒரு ஏரியா வரும், அந்த பக்கம் வியூ நல்லாயிருக்கும். ஸோ நான் வீடியோ எடுக்க போகிறேன். ஏரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஏரியாவில் கடலான உங்களுக்கு டவுட் வரும். அதுக்கேற்ற மாதிரி யாரெல்லாம் இந்த வேலையை பார்த்துருப்பா கட்டியிருப்பான்னு பார்த்தா இந்த வேலையை பார்த்ததும் நம்ம சோழர்கள் தாங்க, முற்கால சோழர்கள் தான் இந்த ஏரியை வெட்டியிருக்காங்க. எந்த வித லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்தில், அதாவது 1907-1955 அந்த காலகட்டத்தில் இருக்க போர் வீரர்களை வச்சு இதை வெட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஏரி இருக்க இடம் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அப்படிங்கிற இடத்துலேருந்து சேத்தியாத்தோப்பு அப்படிங்கிற இடம் வரைக்கும் நியர்லி 16 கிலோமீட்டர் லென்த் இது, 4 கிலோமீட்டர் அகலம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி முழுக்க முழுக்க கையால் வெட்டப்பட்ட ஒரே ஏரி இந்த வீராண ஏரி தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், ராஜாதித்தனுங்கிற சோழமன் தான் இதை கட்டினாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க போருக்கு போகிற வழியில் இந்த இடத்த பார்த்துருக்காங்க. போரும் போதைக்கு இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்க போர்வீரர்கள் 100,000 மேலே இருக்க போர்வீரர்களை வச்சு எதாவது யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக கடலில் கலக்கிற கல்லணையிலேருந்து கடலுக்கு கலக்கிற எல்லா தண்ணியும் வந்து மிச்சம் பண்ணுறதுக்காக சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த அணையை கட்ட பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணிகிட்டு இருக்கப்போவே போர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாதி பேரை இங்கே விட்டுட்டு மிச்சம் இருக்க எல்லாரையும் கொண்டு போயிட்டு அவர் போருக்கு போகிறாரு. ஸோ போன போரில் அவர் அங்கே வீரமரணம் அடைஞ்சிறார். போருக்கு போனால் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாரு. ஏரி எந்த மாதிரி வெட்டணும், எந்த அளவுக்கு வெட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டு ஏரியை கட்டி முடித்த அப்புறம் யார் பேர் வைக்கிறதுன்னு ஒரு டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா பேரான வீரநாராயணன் அப்படிங்கிற பேரை வைக்க சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஸோ இந்த ஏரியை வந்து கிட்டத்தட்ட 27 வருஷம் கட்டுறாங்க. 27 வருஷம் கட்டி முடித்ததுக்கு அப்புறம் அந்த பராந்தகன் மன்னனோட அப்பா பேரான வீரநாராயணன் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. இதை வீரநாராயணன் நாராயணன் சொல்லி சொல்லி இப்போ எங்கள் ஏரியாலையும் சரி, மேப்லேயும் சரி, கூகுள்லேயும் சரி, வீராண ஏரின்னு தான் இது கூப்பிட்டுருக்கோம். இந்த ஏரி உண்மையிலே எவ்வளோ பெருசாகும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபோட்டோ பார்க்கறதோட அட்லீஸ்ட் கூகுள் மேப்பில் போய்ட்டு என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏரி எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு தெரியும். கையால் கட்டப்பட்ட ஏரி அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு சைடு ஃபுல்லாகவே நேராக இருக்கும், அண்ட் இன்னொரு சைடு ஃபுல்லாக அதை கரை மாதிரி எடுத்து மண்ணெல்லாம் அங்கே போட்டதால் என்னமோ இன்னொரு சைடு வந்து ஒரு மாதிரி மாறி மாறி தான் இருக்கும். பட் ஒரு சைடு வந்து சூப்பராக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த ஏரியோட வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை தான். ஸோ மேட்டூர் அணையிலேருந்து கல்லணைக்கு 180 கிலோமீட்டர் தாண்டி தண்ணி வருது. ஸோ 180 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் கல்லணையிலேருந்து அணக்கரைக்கு தண்ணி வருது. இது 81 கிலோமீட்டர். அணக்கரையிலேருந்து வடவாறு வழியாக இந்த ஏரிக்கு தண்ணி வருது. ஸோ நியர்லி இது 21 கிலோமீட்டர். ஓவரால் ஒரு 285 கிலோமீட்டர் தண்ணி ட்ராவல் பண்ணி இங்கே வருது மேட்டூர் அணையிலேருந்து. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணியை சேர்த்து வச்சுருக்காங்க அப்போவே. இப்போல்லாம் ஏரி இதெல்லாம் கட்டுறதே கிடையாது, இருக்கிறதெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சிட்ருக்காங்க. அப்படியே இந்த ஏரிக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் இருக்கிறதாலேயே இங்கே அதிகமாக நெல் வயல் அதிகமாக போடுவாங்க. ஸோ நெல் வயல் நிறைய இருக்குது, எல்லாம் பச்சை பசேன்னு இருந்துச்சு இந்த ஏரியாவுக்கு ஆப்போசிட்டில். பொன்னியின் செல்வனில் பொன்னியின் செல்வன் ஸ்டார்ட் ஆன இடமே இந்த இடம் தாங்க. ஸோ வல்லவராயன் வந்தியத்தேவன் வந்து இது வழியாக தான் வருவார் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போவே இந்த ஏரி யூஸ் பண்ணியிருக்காங்க சோழர்கள். சோழர்களால் கட்டப்பட்ட ஏரி பொன்னியின் செல்வனில் திரும்ப சோழர்களே யூஸ் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க, அது உண்மை தான். ஸோ இந்த ஏரி அவ்வளோ பெரிய ஏரி, கண்டிப்பாக நீங்கள் தஞ்சாவூர் போனால் இந்த ஏரியாக தான் போயிருப்பாங்க. அப்போது அதுதான் ஸ்ட்ரைட் ரூட்டு. அண்ட் இந்த ஏரி வந்து நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா கங்கண்ண சோழபுரம் வந்தீங்க ஒரு வேலை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பக்கத்தில் அங்கே இது இருக்குது, ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் சரௌண்டிங்கில் வந்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக அந்த பக்கம் வந்தீங்க, சிதம்பரம் ஏரியா வந்தீங்க இல்லை தஞ்சாவூர் வந்தீங்கன்னா இந்த ஏரி வழியாக போங்க. ஏன்னா டிரைவ் போகிறப்போ கார்லேயும் சரி பைக்லேயும் சரி ஏதோ நீங்கள் மலையில் போகிறப்போ ஒரு பக்கம் ஸ்லோப் இருக்கும் இல்லையா, கீழே ஆழமாக பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாக கடல் மாதிரி தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கப்போ ஒரு சைடு ஃபுல்லாக தண்ணியை மட்டும்தான் பார்ப்பீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சீனரி பார்க்க. அண்ட் டிராஃபிக்கும் அவ்வளோ கிடையாது இந்த ரூட்டில், ஓகேவா. ஸோ நீங்கள் டிரைவ் வரீங்க, முக்கியமாக பைக்கில் வரீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த ரைடு, அந்தளவுக்கு பார்க்க ரொம்பவே அழகாக. இது ரோடு ஒரு மாதிரி வளைஞ்சு நிலைஞ்சு போகிறதும் ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த ஏரியாவில். இன்னொரு முக்கியமான விஷயம், 2004 சென்னைக்கான மெயின் வாட்டர் சோர்ஸ் இந்த வீராண ஏரி தாங்க. ஸோ 25% சென்னையோட யூஸ்க்கு இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்டர் வாட்டரில் பைப்பில் போயிட்டுருக்கு இது. அண்ட் ரோட்டு வரும்போது அங்கே ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஸோ இறங்கி போய் பார்க்கலான்ட்டு இறங்குறோம். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வியூ காமிக்கிறேன்.
ஸ்டெப்ஸில் அப்படியே இறங்கி வந்து பார்த்தா ஏரி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள். ரொம்ப நேரமாக நானும் காரில் வரமாக வந்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் கரையும் தெரியல, எந்த ஒரு முடிவும் தெரியாத மாதிரி ஏரி போய்கிட்டே இருக்குது. சத்தியமாக இதில் நான் காலை வைக்க மாட்டேன், ஏன்னா ரொம்பவே ஆழமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்த ஏரியோட ஆழம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்டப்போ 47 அடிப்பா அப்படின்னாங்க. ஸோ இது ஏரியா இல்லை கடலாப்பா, அவ்வளோ ஆழமாக இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ நீச்சல் தெரியாதவங்க யாரும் இறங்கிறாதீங்க தயவு செஞ்சு. அண்ட் எனக்கும் நீச்சல் தெரியாது, அதுதான் உண்மை. அப்படியே அந்த வியூ பாருங்களேன், எங்கேயோ வானம் மட்டும்தான் தெரியுதோ, கடலில் அலை இல்லாமல் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு இடம். ஸோ இன்னும் போகலாம், எவ்வளோ லாங் தான் இது போகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போகலாம் வாங்க. நாங்களும் ரொம்ப நேரமாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம், ஒன்று அந்த ரோடு எண்டாகிற மாதிரியே தெரியல. அந்த ரோடு எங்கே தான் போய் முடியுது, எப்படி தான் போய் முடியுதுன்னு பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ கீப் கோயிங். ஃபைனலாக எங்களுக்கு தூரத்தில் ஒரு கரை தெரிஞ்சது, அங்கே டேம் மாதிரி தண்ணி அவுஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம விசிட் பண்ணலாம், ஸ்டார்டிங்கில் தான் நம்மளை விசிட் பண்ண விடலை, அட்லீஸ்ட் இங்கே போகலான்னு தோணுச்சு. ஏன்னா இங்கே வந்து கண்டிப்பாக மீன் பிடிப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் இடத்துலையும் நான் பார்த்தேன், அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே மீன் பிடிப்பாங்கன்னு தெரியும். ஸோ பக்கத்தில் போய் பார்க்கலாம் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வாட்டர் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக கரைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடம் தான் சேத்தியா தோப்பு அப்படிங்கிற இடத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ எங்கே ஏறி முடியுதோ அதுதான் சேத்தியா தோப்பு. ஸோ இறங்கி போய் பக்கத்தில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வீரான ஏரியோட என் பாயிண்டில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இந்த வலையெல்லாம் தூக்கி எறிவாங்க இல்லையா, அந்த வலையெல்லாம் நான் பக்கத்தில் போய் இப்போ தான் பார்த்தேன். நிறைய பேர் இங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, மீன் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி கேங்காகவே இருந்துச்சு இந்த ஏரியா, நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு. அதுவும் மார்னிங் ஒரு 8:30 கிட்ட இவ்வளோ கூட்டம் நான் எதிர்பார்க்கல. அவங்க அந்த வலையை தூக்கி போகிற அந்த அழகை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எஸ் இதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நிறைய பேர் இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கே தண்ணி அவுட்ஃப்ளோ ஆகிட்டு இருந்த இடமும் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அங்கே பார்க்குறப்ப தண்ணி வேறு கலரில் இருந்துச்சு, இங்கே வெளியில் வர இடத்துல செம்ம அழகாக இருந்துச்சு. இங்கேயும் பார்க்குறேன், இங்கேயும் 20 பேர்கிட்ட மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, எல்லாம் நம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே பார்த்தாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல யாராவது டைப்பாக கையில் ஏதாவது சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்மளை சில பேர் விசாரித்தாங்க, சில நியூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிடைச்சாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம சேனலோட டீட்டெயில்ஸும் கொடுத்தோம், அதையும் பாருங்க. இது ரெடியாக வைக்காங்க ஸோ அப்படியே போன இடத்துல இவங்களையும் எனக்கு கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவங்க ஃபோனை வாங்கி நானே சேனல் பேரை டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டேன். அண்ட் அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சர்க்குலேட் பண்ணாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும், ஏன்னா நியர்லி 99% ஆஃப் தி பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு சில நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, இந்த மாதிரி நேரடியாக மீட் பண்ணலாம், அவங்களுடைய எமோஷன்ஸை நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி சில சப்ஸ்கிரைபர்ஸும் நேரில் போய் நீங்கள் கெயின் பண்ணலாம். பட் அதுக்கு நீங்கள் நிறைய இடம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி மீட் பண்ணுறது, இடத்த பார்க்குறது எல்லாமே. ஃபைனலி ஏரியோட எண்டுக்கு வந்த மாதிரி நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த ஜேர்னி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த சேம் டேல நான் கங்கை கொண்ட சோழபுரம் போனேன், அண்ட் வீரனா ஏரி போயிருந்தேன், ரெண்டுமே கவர் பண்ணியிருந்தேன். கேமராவெல்லாம் பார்த்துட்டு சில பேர் என்ன சேனல் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 5 சப்ஸ்கிரைபர் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ புது சேனல் தான். பட் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நிறைய பேர்கிட்ட பேச முடியும், நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான் ட்ராவல் பண்ணுறப்போ. நான் அவ்வளோ ட்ராவலே பண்ண மாட்டேன், கூட சீக்கிரம் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க, கங்கைகொண்ட சோழபுரம், வீரநேரி, ஆக்சுவலி இதெல்லாமே எனக்கு வந்து அரௌண்ட் 10 கிலோமீட்டர் தான். ஒரு ட்ரைவ் போனால் ஒரு 30-20 மினிட்ஸ் நான் ட்ரைவ் போயிட்டு வந்தாலும் அந்த அளவுக்கு நியரஸ்ட் ஏரியா. ஸோ அதையே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இத்தனை இருந்திருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்த இடத்தெல்லாம் என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சு அந்த சேனலுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.